what is up, people? So, Nete and the day, I bought my very, very beautiful cycle. Doing here, you can see. இதோட வ்ளாக் நான் வந்துட்டு முன்னாடியே போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணலனா போய் செக் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் மை பீட்வென். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஆக்சுவலி பாட்டியோட வெளில போகலான்ட்டு இருந்தோம். ஸோ ஒய் நாட் வ்ளாக் இட். ஸோ பாட்டியோட ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போகலான்ட்டு இருக்கேன். பாட்டி வர்றதுக்காக வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படிக்கட்டிலேருந்து எப்போ இறங்கி வருவாங்கன்னு வர தெரியலையே. மாஸ்க்கு மறந்துட்டேன். ஓ மை காட், காப்பி ரைட்டர் மியூசிக் வேறு. என் தம்பி குட் பாய், மியூட் பண்ணிட்டான். திரும்ப வச்சுட்டான். ஓகே, காட் த மாஸ்க். இதை இங்கே வைக்கணுமே. ஸோ 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 வெரி 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 சாரி, மாஸ்க் போட மறந்துட்டேன். வேர் ஆஸ் மை பாட்டி. என் பாட்டி ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, அதை நான் தெரியாமல் ஹைப்பர் லேப்ஸில் எடுத்துட்டேன். நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பலான்னு ட்ரை பண்ணும் போது மாஸ்க் போடலன்றதை ரியலைஸ் பண்ணோம். அதனால் நான் மேலே ஓட வேண்டியதாக இருந்துச்சு. அது ஹைப்பர் லேப்ஸில் இருந்ததுன்றதுனால இந்த பிளாகில் ஆட் பண்ண முடியுமான்னு தெரில. பாட்டியாக போகலாம். Years later. அந்த பன்னீர் அலம்பி அலம்பி கிட்டிருப்பான். இந்த பைத்தியக்காரன் பார்த்து ரோட்ல எல்லாம் வீடியோ எடுத்து வரான். சரி நின்றுட்டியா? சிவதாசன் போலாம். கூடு. ஹலோ, யார் பார்த்தா? இங்கே வெயிட் பண்ணுங்க, இது முடிச்சு எங்கே போகிறோம்? சந்தோஷ் பக்கத்தில் இவன் யூஸ்வலாக போகும் வாட்ச் கடை இருக்கும். அப்படியா? சரி போயிடலாம். இதுதான் உங்களை வாங்கலான். என்னது லாக்கர்? எதுக்கு? அம்மாவுக்கு எடுத்துட்டு. ஆ, உங்கள் அம்மா லாக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆ, நீங்கள் உங்கள் அம்மா கை கொடுக்கலாம். ஸோ பீப்புள், பாட்டியோட வேலை போயிட்டு வந்தாச்சு. அண்ட் என்னால் விளாக் எடுக்க முடியல. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கு வந்துட்டு இந்த விளாக்லாம் ஒரு நான் செஞ்ச மாதிரி இருக்குது. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, விளாக்லாம் எடுக்காத, ரோட்டில் பைத்திய மாதிரி எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கற்றுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. போயிட்டு பாட்டியோட துணி எல்லாம் டெய்லரிங் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ இந்த வாட்ச் கடைக்கு போயிட்டு, இது எங்கள் தாத்தாவோட வாட்ச். இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓரளவு சென்டிமெண்டல் ரீசன்ஸ் இருக்க வாட்ச். ஸோ இந்த வாட்ச் வந்துட்டு பேட்டரி மாற்றிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு சுத்தலான் இருக்கேன். கார் வந்து திறந்திருக்கா பாரு, ஏன்னா அந்த பிள்ளையே வந்து திறந்திருக்கா. அப்படியா? சரி, போய் அதை பார்த்துட்டு தான் வரணும். ஸோ இது வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. இந்த நாளில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை பார்ப்போம். அப்படின்னா போய் சைக்கிளை பற்றி கொஞ்ச நேரம் பேசுவோம். ஸோ கைஸ், திஸ் சைக்கிள் இஸ் ஆக்சுவலி சூப்பர் ஆசம். ஓகேவா? இந்த சைக்கிளோட விலை வந்துட்டு, ஐ பாட் திஸ் ஃபார் அரவுண்ட் 5000 ருபீஸ். ஸோ 5000 ரூபாய்க்கே எனக்கு இந்த சைக்கிள் கிடச்சிருச்சு. பட் 5000 ரூபாயோடலாம் முடியல. நான் என்னென்ன வாங்கினேன், அது இந்த ஃபோன் ஹோல்டர் மட்டும் வாங்கினேன், விச் இஸ் ஆப்வியஸ்லி சூப்பர் நெசசரி. ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 400 to 500 ருபீஸ் மாதிரி ஆச்சு. அண்ட் தென் இந்த ஸ்டாண்ட் வந்து சைக்கிளோடலாம் வரல. ஸோ வந்துட்டு சைக்கிளோட ஸ்டாண்டே வராது அப்படின்னாங்க. ஸோ ஐ ஹாவ் டு புட் திஸ்.
இதோட விலை வந்துட்டு இட் காஸ்ட் மீ அரௌண்ட் 500 ருபீஸ். ஸோ மொத்தமாக ஒரு 6000 ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த சைக்கிள் வந்துடும். அப்படிலாம் இல்லை வேணாம் அப்படின்னிங்கன்னா 5500 அந்த மாதிரி ரேஞ்சிலேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த லாக்லாம் அவங்க தரல, ஸோ இந்த லாக் நான் என்னோடய பழைய சைக்கிள்லேருந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன், மட்காட்ச்லாம் வராது. அதுக்கப்புறம் இதோ இந்த குஷன், சீட் குஷன், நான் வந்துட்டு கொஞ்சம் லாங் ரைட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அப்படி பண்ணுறதெல்லாம் இருந்தால் இந்த குஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நான் ஒரு நாளைக்கே ஜாஸ்தியாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த குஷன்ஸ் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அதுக்கப்புறமா கம்மிங் டு த ஹேண்டில் பார் கிரிப் வந்துட்டு ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது ஹேண்டில் பார் கிரிப்லாம். பிரேக்ஸாக சூப்பர் ஆசம். புது சைக்கிள்ன்றதுனால பிரேக்ஸ் இருக்கும், அதில் டிஸ்க்ஸ்லாம் இல்லை, நார்மல் பிரேக்ஸ் தான். ஸோ இந்த பிரேக்ஸ் ஆர் ஆசம். அதே மாதிரி சைக்கிள் வந்துட்டு நல்ல லைட் வெயிட் தான், ஃப்ரேம் ரொம்ப குட்டியான ஃப்ரேம் தான். இன்னொன்று என்ன ஒன்றுனா, இந்த ஃப்ரண்ட் வந்துட்டு அப்படியே மோல்டு பண்ணது தான். அதாவது எப்படி சொல்கிறது, இதெல்லாமே ஒரே இது தான், ஒரே பார்ட் தான். ஹேண்டில் பார் தனியாக கழட்டிலாம் எடுக்க முடியாது, விச் இஸ் ஆக்சுவலி குட் திங் ஃபார் மீ, பிகாஸ் என்னோடய பழைய சைக்கிளில் வந்துட்டு என்னோடய ஹேண்டில் பார் தான் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லை ஃப்ரண்ட் எண்ட். அதாவது இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இப்படி ஓட்டுறோன்னு வைங்க, இந்த இதை வந்துட்டு நம்ம சிங்கிள் ஹேண்டடாலாம் கொஞ்சம் நல்லா தைரியமாகலாம் ஓட்டலாம் முடியல. ஏன்னா அது லைட்டாக அப்படி வாபிள் ஆகிட்டே தான் இருக்குது சிங்கிள் ஹேண்டில், ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ நீங்கள் இதை ஸ்ட்ராங்காக பிடிச்சா மட்டும்தான் ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு நல்லா ஸ்டேபிளாலாம் மூவ் ஆகுது, அப்படிலாம் இப்படி ஆடுது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டெபிலிட்டி இஷ்யூ மட்டும் கொஞ்சம் இருக்குது, அது மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக பட்டுச்சு. அண்ட் இந்த ஸ்டாண்டு, என்ன எனக்கு இந்த ஸ்டாண்டில் பிரச்சனை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது இப்படி இருக்குன்னு வைங்களேன், படல் நீங்கள் அப்படி எடுத்து நிறுத்துறீங்கன்னு வைங்க, இது அப்படி பிடிக்கும்போது இங்கே தெரியுது இடிக்குதா, அது இடித்து இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு அதில் பிரச்சனையாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் அது வந்துட்டு இது பார்க்க அவ்வளோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்காது, அது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அநாயங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைக்கிளோட விலை வந்துட்டு 6000 ருபீஸ், பட் டெக்கத்தலானில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 5000 கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியும் இருக்கும், பட் நான் வாங்கினது வெறும் 5000 தான், 6000 வாங்கலை. ஸோ ப்ரிட்டி மச் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப நல்லாவே தான் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. பிரேக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புது சைக்கிள், ஓட்ட ஓட்ட பழகுவோம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். Hope you enjoyed this video. If you like this video, like, share and subscribe. இதை நான் என்ன எடுக்கவே இல்லையா, சரி நான் வந்துச்சு. So see you in the next vlog. Until then, see you later. Bye bye from Manirad.